விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த வான்வழி வகுப்புகளுக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் ஆசீர்வாத சட்டம், த லா ஆஃப் பிளஸ்ஸிங் என்ற தலைப்பில் நாம் இந்த செய்தியை கவனிக்கிறோம். ஆசீர்வாதம் என்பது ஒரு சட்டம் என்று சொன்னால் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒப்புக்கொள்ள முடியாது. அது எப்படி என்ற ஒரு கேள்வியோடு நாம் இருக்கலாம். முதலாவது, ஆசீர்வாதம் என்பது ஒரு அதிர்ஷ்டம் கிடையாது. ஆசீர்வாதம் என்பது ஒரு சந்தர்ப்பம் கிடையாது. ஆசீர்வாதம் என்பது ஒரு உழைப்பு கிடையாது. ஆசீர்வாதம் என்பது ஒரு சம்பாதனை கிடையாது. அதனால் ஆசீர்வாதம் என்பது என்ன, போன பாடத்தில் நம்ம கவனித்தோம், அது வாயின் வார்த்தை. பிளஸ்ஸிங் இஸ் அ வேர்ட் ஆஃப் மவுத். தேவன் மனிதனை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள், அதை கீழ்ப்படுத்துங்கள், ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்திருக்கார். சகோதரர்களே, நம்முடைய இரண்டு கரங்களை விரித்து அதில் 10 விரல்களை பார்க்கிறோம். கால்களை நீட்டி அதில் 10 விரல்களை பார்க்கிறோம். கண்ணாடியிலே நம்முடைய இரண்டு கண்களையும், நம்முடைய காதுகளையும், நம்முடைய முகத்தையும், நம்முடைய அழகான உதட்டையும், நம் முழு உருவத்தையும் பார்க்கிறோம். கடவுள் நமக்கு படைத்த வகையில் மொத்தம் இவ்வளோதானா? When you look at your face, the whole body on a mirror, do you think these are the only creation in your biological body? உங்கள் சரீரத்தில் இவ்வளவு தான் கடவுள் படைச்சதா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த உருவத்துக்கும் அப்பால் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறார். நீங்கள் பலுகி பெருகலாம், அதாவது ஆங்கிலத்தில் யூ கேன் பி மல்டிப்ளைட். உன்னை போல 1000 பேரை நீங்கள் உருவாக்கலாம். ஃபில் த எர்த், பூமியை நீங்கள் நிரப்பலாம். சப்டியூ எவ்ரிதிங், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தலாம். ரூல் ஓவர் இட், எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளலாம். இந்த மனிதனை பார்த்து தேவன் சொன்ன வார்த்தைகளை இவைகள். இப்படி சொல்லி தேவன் மனிதனை ஆசீர்வதித்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இளைஞனே, முதியவரே, தாயை தகப்பனே, வாலிப பிள்ளையே, கடவுள் எனக்கு இப்படி சொல்லியிருக்காரா? ஆம், கடவுள் இப்படி தான் சொல்லியிருக்கிறார். நம்முடைய குழந்தைகள் வீட்டில் பிறக்கும்போது அவர்களுக்கு ஒரு பெயரை நாம் கொடுக்குறோம், அது ஒரு ஆசீர்வாதம். நம்முடைய சொத்து முதலானவைகளை அந்த குழந்தைக்கு என்று கொடுக்குறோம், அது ஆசீர்வாதம். அந்த குழந்தைக்கு ஒரு திருமணத்தை செய்து வைக்கிறோம் பிற்காலத்தில், அது ஒரு ஆசீர்வாதம். அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பிறந்த காலத்திலிருந்து அவர்கள் வாழும் காலம் வரைக்கும் எல்லா நன்மைகளையும் வைத்திருக்கிறோமே. ஒரு காலம் அந்த குழந்தைக்கு அது தெரியாது. பிறந்த குழந்தைக்கு தன்னுடைய பெயர் தெரியாது, தன்னுடைய எதிர்காலம் தெரியாது, தான் யார் என்று கூட தெரியாது, தனக்கு இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று தெரியாது, தன்னுடைய வீடு தெரியாது, வாசல் தெரியாது, தன்னுடைய அதிகாரம் தெரியாது. ஆனால் பெற்றோர் அதை ஆசீர்வதித்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் இந்த 4 ஆசீர்வாத சட்டத்துக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். பலுகி பெருகுங்கள், அப்படியால் நீ ஒரு ஒத்தை ஆள் கிடையாது. பூமியை நிரப்புங்கள், உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், எல்லாவற்றையும் நிரப்ப முடியும். கீழ்ப்படுத்துங்கள், எல்லாவற்றையும் அடக்கி போடுங்கள். சிங்கம் உங்கள் மீது துள்ளி வர முடியாது. அதை அடக்கி விட்டு அதை ஒரு கூண்டிலே அடைத்து விடலாம். கருணாக உங்கள் மீது சீர முடியாது, அதை ஒரு பெட்டியிலே தூக்கி எறியலாம். கடல் உங்களை கொள்ளாது, அதன் மீது கப்பலாக நீங்கள் மிதக்கலாம். காற்று உங்களை அழிக்காது, அதன் மீது விமானமாக பறக்கலாம்.
எது உங்களை கட்டுப்படுத்த முடியும்? அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ரூல் ஓவர் இட்னர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரயில் விபத்து நடக்கும்போது அந்த பெட்டிகள் தாறுமாறாக ஒன்றின் மீது ஒன்று ஏறி சிதறி இருந்ததை சமீபத்தில் பார்த்தோம், இறைஞ்சி கிடந்ததை பார்த்தோம், ஆயிரக்கணக்கான மக்கள் செத்துப்போனதை பார்த்தோம். ஆனால் அதை நீங்கள் ரூல் ஓவர் பண்ண வேண்டும். அதை மீண்டும் எல்லாவற்றையும் சரி செய்து தண்டவாளத்தில் அந்த வண்டியை அதே பாதையில் ஓட்டுகிறார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கை எதிரும் புதிரமாக போய் உழைந்து போட்டு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ரூல் ஓவர் இட். இந்த இடத்துல இந்த ரூல் ஓவர் இட்ன்ற வார்த்தையில் இந்த ரூல் என்பது கடைசி வார்த்தை. இந்த ரூல் என்ற வார்த்தை லத்தின் மொழியிலிருந்து தான் லா என்ற வார்த்தை வந்திருக்கு. இப்போ நம்ம ஆங்கிலத்தில் லான்னு சொன்னால் தமிழில் சட்டம். இந்த லத்தின் சொல்லுது இந்த ரூல். இந்த ரூல் என்ற வார்த்தை பிரெஞ்சில் அப்படியே இருக்கு. எபிரேய மொழியில் நோமாஸ் என்று இருக்கிறது. ரூல் ஓவர் இட்ன்னு சொல்லும்போது மனிதனே நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் சட்டம் இருக்க வேண்டும். ஒரு சட்டத்துக்கு விரோதமாக நீ செய்துவிட முடியாது. கண்ணால் பார்க்க வேண்டியவைகளை காதால் பார்க்க முடியாது, காதால் கேட்க வேண்டியவைகளை மூக்கால் முகர முடியாது, வயிற்றால் செரிக்க வேண்டியவைகளை மனதால் செரித்து விட முடியாது. எதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும், அதுதான் சட்டம். அதனால தான் சொன்னேன், ஆசீர்வாதம் என்பது ஒரு சட்டம். பிளஸ்ஸிங் இட்ஸ் எ லா. சகோதரர், அநேக சமயங்களில் ஆசீர்வாதம் என்பது ஒரு அதிர்ஷ்டம். உனக்கு கிடைக்காது, எனக்கு கிடைக்காது, எவனுக்கோ கிடைக்கும். ஒரு கோடி பேரில் ஒரு ஆளுக்கு விடும் லாட்ரி சீட்டு, அது அதிர்ஷ்டம். சந்தர்ப்பம் ஆப்பர்ச்சுனிட்டின்னா எல்லோரும் கிடைக்காது. நீ மந்திரி வீட்டு பிள்ளையாக இருந்தால் உனக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கும், அது சந்தர்ப்பம். அல்லது அதிக பணம் இருந்தால் டாக்டர் சீட்டு வாங்கிடலாம், அது சம்பாதிச்சிடுறது. ஆக சகோதரர்களே, இவைகள்லாம் ஆசீர்வாதமாக நான் பார்க்கல. நீ ஒரு வெறுமையான களிமண் மனிதன். You are a biologically created a clay. மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதன். உன்னை பார்த்து கடவுள் சொல்கிறார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். You shall be a blessing. ரொம்ப ஆச்சரியம் இல்லை? ஆசீர்வாதம் வேறு, ஆசீர்வாதமாக இருப்பாய் என்பது வேறு. Blessing, it is different than you shall be a blessing. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? ஆசீர்வாதம் என்று சொல்வது ஒரு கருத்து, ஆசீர்வாதமாக இருப்பாய் என்பது ஒரு கருத்து. மெழுகுவத்தி என்று ஒன்று இருக்கிறது. மெழுகுவத்தி எரிந்து கொண்டிருந்தால் இன்னொன்று. ஆசீர்வாதமாக இருப்பாய் என்றால் நீ பயன்படுகிறாய் என்று பொருள். ஆசீர்வாதம் என்று சொன்னால் வெறும் மெழுகுவத்தி தான், பெட்டியில் இருப்ப ஒரு அட்டை பெட்டிக்குள்ளே அடுக்கப்பட்ட மெழுகுவத்தி. எடுத்து நிறுத்தி கொளுத்தி வைத்தால் அது அனுபவமாக மாறுகிறது. ஆசீர்வாத சட்டம் என்பது பயன்பாட்டிலே மனிதனுக்குள் வர வேண்டும். மறுபடியும் ஓங்கி உங்களுக்கு சொல்கிறேன், ஆசீர்வாதம் என்பது ஒரு தலைவரி கோலமாக கிழிந்த ஆடையோடு ஒரு நாய்போல் ஓடுகிற ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பிக்கவில்லை. தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ உங்கள் மனதுக்குள்ள தேவன் இவைகளை செய்திருக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளும்போது நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். மவுண்ட் ரோட்டில் நாலு பக்கம் பெரிய சிக்னல், எல்லா பக்கத்திலிருந்தும் வண்டிகள் குறுக்கும் நெடுக்கமாக போகிறது. அங்கே ஒரு 25 வயது மதிக்கத்தக்க வாலிபன், அவனே ஏதோ பண்ணிக்கிட்டு எல்லாம் கிழித்து கை காலை உடைச்சிக்கிட்டு ஐயா அம்மானு கத்தி பிச்சை கேட்டு கொண்டிருக்கான். எல்லா கார் கண்ணாடியும் தட்டி ஐயா ஐயா என்று கேட்கிறான். பார்க்கிறவர்கள், இந்த 25 வயது உள்ள மனிதனை உழைச்சி தின்னக்கூடாது, நல்லா தானே இது உடம்பு,
வேலை செய்யக்கூடாது. கை காலில்லாத ஆள்லாம் எப்படி வேலைலாம் செய்து பிழைக்கிறான்? இல்லை, இவன் ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறான்? சில பேர் கரித்து காரி துப்புறாங்க, சில பேர் 10 ரூபாய் 5 ரூபாய் வீசி எறிகிறாங்க. அந்த வேளையில் ஒரு கார்லேருந்து ஒரு சத்தம் கேட்குது. அந்த அந்த பையனை பார்த்து, பாண்டி. பையன் அப்படியே திரும்பி பார்த்தான். கார்லேருந்து ஒரு பெரியவர் எறிங்கி வருகிறார். அவரை பார்க்கும்போதே அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய பணபலம் வெளியே தெரியுது. பெரிய காரு, அவருடைய கைகளிலும் கழுத்துகளிலும் தங்க சங்கிலிகள், மோதிரங்கள், அவருடைய கைப்பிடி தங்க பூன் போட்டதாக இருக்கிறது, தங்க பிரேம் போட்ட கண்ணாடி போட்டிருக்கார். ரிச் மேன். பாண்டியன் கூட ஓடி வந்து கட்டிப்பிடிச்சிக்கிட்டார். 25 ஆண்டுகளுக்கு முன்பாக வீட்டை விட்டு ஓடி போன பையன் அவன். அவன் அப்படியே ஓடி பம்பாய்க்கு ஓடி வேறு வேறு நகரங்கள்லாம் ரயிலில் ரயில் பிளாட்ஃபாரங்களில் வாழ்ந்து பிச்சை எடுத்து அடிபட்டு சண்டை போட்டு காயப்பட்டு கடைசியில் நொறுங்கிய ஒரு மனிதனாக, ஒரு பிச்சைக்காரனாக அவன் இருந்தான். பாண்டி என்று ஓடி போன தந்தை அவனை அடையாளம் கண்டு அவன் புருவத்தின் மீது உள்ள தழும்பை பார்த்து தடவி கொடுத்து, என் மகனே என்று சொன்னார். அத்தனை கார்காரங்களும் அப்படி நின்றுட்டாங்க. சிக்னல் வந்து கிரீன் போட்டாச்சு. வண்டி நகரில், என்னடா ஏன் முன்னால் நகரலன்னு பார்த்தா இந்த நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஆற தழுவுகிறான். தழுவுகிற ஆள் மகனே என்று அணைக்கிறான். பையன் வந்து திமிருகிறான். ஏன்னா அவனால் புரிஞ்சிக்க முடியல, என்னை கட்டி பிடிக்க முடியாத ஒரு உலகத்தின் அன்பும் ஆதரவும் அவனுக்கு இல்லாமல் அவன் பிச்சை கேட்கிற ஒரு வாலிபன், அவனால் தந்தையை புரிந்து கொள்ள முடியல. அவன் திமிருகிறான், என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிறான் அவன். ஆனால் ஐயா சொல்கிறாரு, இல்லை மகனே, இந்த காட்சியை நான் பார்த்தா செத்தே போயிட்டனே, நீ வான்னு சொல்லி இழுத்துட்டு போய் காரில் உள்ளே உட்கார வச்சுருங்க. இந்த அனுபவத்தை பார்த்தேன். ஆசீர்வாத சட்டம் தொடரும், தொடர்ந்து உங்களை பிடிச்சிடும். நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்பது அதனுடைய பொருள் தான். பிறக்கும்போது அவனுக்கு ஆசீர்வாதம் இருந்தது, அதை உதைச்சி தள்ளிட்டு போயிட்டான். ஏதோ ஒரு காரணத்தால் ஓடி போயிட்டான். ஆனால் இப்பொழுது அந்த ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்ற சட்டத்துக்குள்ளே தாண்டி வருது, இன்னும் கூடுதலாக வருது. பைபிள் முழுக்க நீங்கள் படிக்கிறதெல்லாம் கண்டனம், வெறுப்பு, தண்டனை, சட்டம், அடக்குமுறை, சிறைச்சாலை, கொலை, இந்த மாதிரியான சப்ஜெக்டே நீங்கள் தேடி தேடி தான் படிப்பீங்க. மோஸ்ட்லி யூ ரீட் இன் த பைபிள் ரிபெலியன், பீட்டிங்ஸ், அரெஸ்ட், ஹங்கர், சிக்னஸ், டெத். பட் ஐ லுக் அட் மை பைபிள், பிளஸ்ஸிங்ஸ் ஓன்லி. அப்படி பார்க்கல, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ கண்ணாடியில் நாம் பார்க்கறதுல ஒரு நோக்கம் இருக்கிறது. எங்கேயாவது ஒரு மாசு இருக்கிறதா, அழுக்கு இருக்கிறதா, ஏதாவது ஒன்று விபரீதம் தெரிகிறதா, குற்றம் குறை இருக்கிறதா தான் கண்ணாடியில் பார்ப்போம். எல்லாருடைய மனப்பான்மையும் கண்ணாடியில் பார்க்கும்போது இருக்கிற முகத்தில் ஏதாவது கேடு இருக்குதான்னு தான் பார்ப்போம். இப்போ கேடே இல்லாத முகம் ஒன்றை நீங்கள் பார்க்கணும், அதுக்கு எந்த கண்ணாடி போய் பார்க்கிறது? இருக்கிறது தான் கண்ணாடி காட்டும். ஆனால் ஆசீர்வாதம் கேடில்லாத ஒரு கண்ணாடி, இன்னும் சிறப்பாக காட்டுகிறது, உன்னை தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவனாக காட்டுகிறது. அன்பு சகோதரர்களே, ஆசீர்வாதம் ஒரு சட்டம், ஆனால் சட்டத்தை தாண்டி செல்கிறதாக அந்த ஆசீர்வாதம் இருக்கு. நீங்கள் ஆதியாகமும் 1வது அதிகாரத்தில் இந்த நீட்சியை படிக்கலாம். ஆதியாகமம் 1:28 கடைசி வரி பாருங்க, பேனால அடிக்கொண்டுடுங்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார், God blessed them என்று படிக்கிறோம். இப்போ தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள், அவளுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை ஒரு சட்டத்தின் கீழ் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இப்பொழுது ஆதியாகமும் 2வது அதிகாரம் 16வது வசனம்,
தேவனாகிய கர்த்தர் மனுஷரை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். அதாவது இந்த தோட்டம் உனக்கு, இந்த தோட்டத்தில் உள்ள பழங்கள் அனைத்தும் உனக்கு. இந்த சுருக்கமான வசனத்தில் சாப்பாடு இல்லையே, துணி இல்லையே, அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த பழங்கள் என்பது ஒரு ஆதாரம், அது அவனுடைய வாழ்க்கை. அந்த தோட்டத்துக்குள்ளே எல்லாம் அவனுக்கு இருக்கிறது என்று பொருள். ஃப்ரூட் இஸ் எ சைன் ஆஃப் எ கம்ப்ளீட் மேன், பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம் அவன் மீது இருக்கிறது. சகோதரில், அந்த மனிதனுடைய கால் அடியில் பொன்னும் வெள்ளியும் முளைகிறதாக இருந்ததாம். ஆதியாகமும் 2:11-12, முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். கவனியுங்கள், அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிலோதேமும் கோமேதக கல்லும் உண்டு. உலகத்தில் ரெண்டு பொருள் ரொம்ப விலையேறப்பட்டதாக இன்னை வரைக்கும் மனிதன் நினைக்கிறான். இந்த உலகம் முழுதும் இருக்கிற எல்லா பணத்தையும் அதனுடைய மதிப்பையும் தங்கத்தால் தான் முடிவெடுக்கிறாங்க இன்றைய தேதி வரைக்கும். த ஹோல் வேர்ல்ட் இஸ் ரன் பை ஓன்லி கோல்ட். த மார்க்கெட், கோல்டு மார்க்கெட் வேல்யூஸ் த ரிச்சஸ் ஆஃப் த மேன், இல்லையா? பொன், கோமேதக கல், இது ரெண்டும் மனிதனின் காலின் அடியில் இருந்து தான். காலடியில் செருப்புக்கு கீழே இருந்த ஒன்றை மனிதன் தலையின் மேலே தூக்கி வச்சான், கிரீடமாக வச்சான், கழுத்து மேலே போட்டான், பதக்கமாக போட்டான், விரலில் போட்டான் மோதிரமா, காலில் போட்டான் கடகமா, இடுப்பில் போட்டான் ஒட்டியானுமா, நீ என்ன வேணால் போட்டுக்க, எல்லாம் உனக்கு தான். ஆனால் ஆசீர்வாதம் இப்படிப்பட்டதாக இருக்கும்போது ஆசீர்வாதத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு சட்டம் தேவை, உங்கள் வீட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பத்திரம் தேவை, அந்த வீட்டை சுற்றி ஒரு காம்பவுண்டு தேவை, வந்து போகிற இடத்துல ஒரு கேட்டு தேவை, நைட்டில் பூட்டுறதுக்கு ஒரு பூட்டு தேவை. இதெல்லாம் சட்டங்கள் தான். உனக்குள்ளே இருக்கிறத நீ பாதுகாத்துக்கிறதுக்கு உனக்கு ஒரு சட்டம் தேவைப்படுது. தனி மனிதனுக்கும் சட்டம் தேவைப்படுது, சமுதாயத்துக்கு சட்டம் தேவைப்படுது, தேசத்துக்கு சட்டம் தேவைப்படுது, உலகம் முழுவதுக்கும் சட்டம் தேவைப்படுது. இப்போ உலகம் வெப்பமயமாகிறது அப்படின்னும் போது ஒரே ஒரு நாட்டை அது பாதிக்கலை. அப்போ எல்லா நாடுகளும் சேர்ந்து வெப்பம் ஆகாமல் இருப்பதற்கு ஒரு சட்டத்தை தேடுகிறான். எவ்ரி சிவிலைசேஷன் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த கிரியேஷன் தேர் அண்டர் த லா, எய்தர் பை ரிட்டன் லா ஆர் எ ஸ்போக்கன் லா. அதாவது உலகம் உண்டானது முதல் மனித வர்க்கம் எழுத்து வடிவிலான சட்டம் அல்லது எழுத்து வடியில் இல்லாத பேச்சு சட்டம், வாய்மொழி சட்டம், ஏதோ ஒரு சட்டத்தின் கீழே தான் வாழ்ந்துட்டுருக்கான். இன்றைக்கும் நம்ம வீட்டில் அப்பா அம்மா சின்ன பிள்ளைகளை இதை செய்யாத அதை செய்யாதன்னு வாயில் தானே சொல்கிறாங்க, எழுதியாக கொடுக்குறாங்க. அப்போ வாய் வழி சட்டம் அது. அதே மாதிரி சமுதாயத்தில் ஒரு கிராமத்தில் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருப்பாங்க, ஆனால் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரியவர் சொல்லுவார், இதை தான் இப்படி பண்ணணும், அதை தான் அப்படி பண்ணணும், நம்ம ஊர் பசங்க நம்ம ஊர் பிள்ளைகளை தான் கல்யாணம் பண்ணணும், நமக்கும் அந்த ஊருக்கும் சம்பந்தம் இல்லைன்றார். அது எழுதப்படாத சட்டம், அதுக்கு அந்த ஊர் ஜனங்கள் கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. அதனால் எவ்ரி சிவிலைசேஷன் எவர் சின்ஸ் மேன்கைண்ட் இவால்வ்ட் அஸ் எ ஹியூமன் பீயிங், த லா வாஸ் ரூலிங் ஓவர் ஹிம். அவன் மீது ஒரு சட்டம் ஆளுகிறதை நீங்கள் பார்க்கலாம். சட்டம் இல்லாத சமுதாயமே கிடையாது, சட்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஏன் அவ்வளோ தூரம்? நீங்கள் உங்கள் கையை ஒரு சட்டத்தின் கீழ் தான் பயன்படுத்துகிறீங்க, உங்கள் வாயை ஒரு சட்டத்தின் கீழ் தான் பயன்படுத்துகிறீங்க, உங்கள் கண்ணை ஒரு சட்டத்தின் கீழே தான் பயன்படுத்துகிறீங்க, இல்லையா? அது உடல் சம்பந்தமான சட்டம். அதனால்தான் இந்த சட்டம் என்று நாம் சொல்லும்போது, சட்டம் என்று நாம் சொல்லும்போது அதில் இயற்கை சட்டம், நேச்சுரல் லா, உடல் சம்பந்தமான சட்டம், பயாலஜிக்கல் லா, ஸ்பிரிச்சுவல் லா, அதாவது ஆவிக்குரிய சட்டம். அப்போது சட்டங்கள் இயற்கையாக இருக்கிறது, சரீரத்தன்மை உடையதாக இருக்கிறது, ஆவிக்குரிய தன்மையாகவும் இருக்கிறது. முதல்ல நமக்கு இயற்கையிலிருந்து தான் சட்டம் துவங்குது. அந்த இயற்கையிலிருந்து தொடர்கிற சட்டம்
நம்முடைய உடல் சம்பந்தமானதாக பிறகு மாறுகிறது. உடல் சம்பந்தமாக மாறுகிற சட்டம் ஆவி சம்பந்தமாக மாறுகிறது. நீங்கள் எந்த மதத்தை வேணால் சேர்ந்துருங்க, உங்கள்கிட்ட ஒரு பொருளை வாங்கிட்டு போகிற ஆள் நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொல்லலைன்னா உங்கள் மனசு ரொம்ப கஷ்டப்படும். இவ்வளோ பொருளை தூக்கி கொடுக்குற தேங்க்யூன்னு கூட சொல்லாத போகிறானே, நன்றின்னு கூட சொல்லாத போகிறானே, நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையா? அது ஒரு வகையான ஆவிக்குரிய சட்டம். உன் மனதிற்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது, அது அந்த சட்டத்தை அவன் உடைக்கிறான் என்று சொல்கிறது. உன் அன்பை அவன் மதிக்கவில்லை என்று சொல்கிறது. ஆவிக்குரிய சட்டம் என்பது கடவுளுக்கும் உனக்கு இடையில், தேவனுக்கும் உனக்கு இடையில் இருக்கிற சட்டம் தான் ஆவிக்குரிய சட்டம். சகோதரர்களே, நம்ம பழைய ஏற்பாடுன்னு சொல்லக்கூடிய யாத்ரியாகம புத்தகத்தை படித்தோம்னா மோசே அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாருன்றது உங்களுக்கு தெரியும். இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 613 சட்டங்கள் இருக்கிறது. இந்த 613 சட்டத்தில் முதல்ல 10 சட்டம், அதுதான் நம்ம வந்து எப்போவுமே 10 கமாண்ட்மெண்ட்ஸ் 10 கட்டளைகள்னு சொல்கிறோம். அந்த 10 கட்டளைகளினுடைய விரிவாக்கம் அப்படியே போகுது, 613 சட்டங்களாக விரிவடைகிறது. மொத்தமாக கூட்டினோம்னா 613. எப்பவுமே சட்டத்துக்கு 2 வேலை தான் இருக்கும். ஒரு பேட்டரி எடுத்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்கிற மாதிரி, நல்லதுன்னு சொன்னால் கெட்டது, வெளிச்சம் சொன்னால் இருட்டு, இனிப்புன்னு சொன்னால் கசப்பு, வாழ்வுன்னு சொன்னால் மரணம். ஆப்போசிட்டாக ஆப்போசிட்டாக நமக்கு தெரியுது. அப்போ சட்டம் என்பது 2 வேலை தான் செய்யும். டூ அண்ட் டு நாட், செய் செய்யாதே. இப்போ ஆசீர்வாத சட்டம் செயல்பட வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையில் டூ செய்கின்ற சட்டங்களை செய்தால் ஆசீர்வாதம் இருக்கும். செய்யாதேன்ற சட்டத்தை நீங்கள் உடையவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. When the law of blessing activated on you, as long as you keep the God's word to do it, the blessing will come upon you. When you break it and disobey it, do not keep the law, immediately the law of curse effect on you. ஆசீர்வாதத்துக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன? சாபம். பிளஸ்ஸிங்க்கு ஆப்போசிட் வேர்டு கர்ஸ். அதுவும் சட்டம் தான். அதனால தான் சொன்னேன், ஆசீர்வாத சட்டம். ஆதியாகமம் 2:17. இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். பிற மதத்தில் இருக்கிறவங்களுக்கும் தத்துவ அறிவை நேசிக்கிறவர்களுக்கும் இந்த வசனம் புரியாது. உலகத்தில் உள்ள ஞானிகளுக்கு இது புரியாது. உலகத்தின் ஞானம் பைத்தியமாக இருக்கிறது என்று பைபிள் சொல்கிறது. த விஸ்டம் ஆஃப் வேர்ல்ட் இஸ் ஃபூலிஷ்னஸ் என்று பைபிள் சொல்லுது. தேர்ஃபோர் யூ நீட் அப்ரோச் திஸ் வேர்ல்ட் வித் காட்ஸ் விஸ்டம். இந்த வசனத்தை தேவ ஞானத்தை கொண்டு புரிந்து கொள்ளணும். எது என்னது? இது தோட்டத்தில் ஒரு மரம், அதன் கனியை பூசித்தான் நன்மை தீமை தெரிஞ்சிடும். அது என்ன, அப் இது என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஆசீர்வாதத்துக்கு ஆப்போசிட் வேர்டு சாபம், நன்மை என்ற வார்த்தைக்கு ஆப்போசிட் வேர்டு தீமை, குட் ஆப்போசிட் வேர்டு ஈவில். சட்டம் அது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆதாம் ஏவாளை பார்த்து, நீ ஜீவ விருட்சத்தை அதன் கனியை சாப்பிட்டால் எப்போதும் வாழ்வாய், விளக்கப்பட்ட மரத்தின் கனியை சாப்பிட்டால் நீ செத்துப்போவாய். ஒரு மரம் ஆசீர்வாதம், இன்னொரு மரம் சாபத்தை காட்டுகிறது. ஒரு மரம் வாழ்வை காட்டுகிறது, ஒரு மரம் அழிவை காட்டுகிறது. இதை சொல்கிறாரு 17 பாருங்கள். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். வேண்டாம்னா என்ன அர்த்தம் இங்கிலீஷில்? டூ நாட், செய்யாதே. சட்டங்கள் செய் செய்யாதே. வேண்டாம்னா என்ன அர்த்தம்? செய்யாதே. அதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று இங்கே தான் கிறிஸ்தவர்கள் இந்த பகுதியை தவறாக புரிந்து கொள்றதுக்கு தான் காரணம். நீ சாகவே சாவாய் என்ற வரைக்கும் கிறிஸ்தவர்கள் வராங்க. மதத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் இது வரைக்கும் தான் வராங்க. நீங்கள் மார்க்கத்தில் இருந்தால் அதனுடைய கடைசி வரையை கவனிக்கணும். சாகவே சாவாய் என்று சொன்னார்,
காட் செட் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, காட் கமாண்டட், காட் கமாண்டட் தம், கட்டளையிட்டார். செக் யுவர் பைபிள். எப்பவுமே இந்த கமாண்ட்ன்ற வார்த்தை, கமாண்டட்ன்ற வார்த்தை சட்டத்தின் வார்த்தையாக இருக்குது. இராணுவத்தில் கமாண்டர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் சட்டத்தை பயன்படுத்தக்கூடியவர். தன்னுடைய துருப்புகளுக்கு இப்படி போ, அப்படி போ, திரும்பி போ, முன்னேறு என்று சொல்லக்கூடிய கட்டளைகள் இடக்கூடிய ஆள் தான் கமாண்டர். கமாண்டர் ஹேஸ் தி அத்தாரிட்டி டு சே டூ அண்ட் டு நாட். தேவன் சொன்னார் ஆதாம் ஏவலை பார்த்து, கட்டளையிட்டார் என்ற வார்த்தையை நீங்கள் இங்கே பார்க்கணும். அப்போது எப்பொழுதுமே ஆசீர்வாதம் ஒரு சட்டம், சட்டத்தை மீறுவது குற்றம். சட்டம் உடைக்கப்பட்டால் தீமையை பயக்கும். நீ இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். God commanded them, நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று ஆதாம் ஏவாளுக்கு சொன்னவர், நீ இதை செய்யாமல் போனால் என்ன நடக்கும் என்று சொன்னார். இந்த காலையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிற ஒரு மனிதனாக இருந்தால் வெறும் கண்ணீர் விட்டால் போதாது, தரையில் உருண்டால் போதாது, உபவாசமாக இருந்தால் போதாது, உங்கள் உடலை வளைத்து யோகா போல நடனம் ஆடினால் போதாது, உங்கள் உடலை நெருப்பில் போட்டு சுட்டெரித்தால் உண்டாகாது. இதெல்லாம் மதத்தில் செய்கிறாங்க, கடமையாக செய்கிறாங்க. உங்கள் மனதில் தேவனுடைய சட்டம் கீழ்ப்படியும்படியாக உங்கள் நடத்தை மாற்றிக்கொண்டால், When you begin to obey God in your heart, the blessing of Adam and Eve may come upon you. ஆதாம் ஏவாள் மேலே தேவன் சொன்ன அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலும் பலிக்கும், என் மேலேயும் பலிக்கும். பொதுவாக இந்த சட்டம் என்ற அந்த சொல்ல இன்றைய மொழியில், இன்றைய இலக்கணத்தில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, லா இஸ் அ அஃபீஷியல் ரூல். இப்படி தான் லாக்கு அர்த்தம் சொல்கிறாங்க. சட்டத்துக்கு அர்த்தம் என்னன்னா, அது ஒரு அதிகாரத்தினால் இயற்றப்பட்ட கடமை. இப்போ நம்முடைய நாடு இருக்கிறது, நம்முடைய நாட்டில் சட்டம் இருக்கிறது, 6000 பிரிவுகளுக்கு மேலே இருக்கு அந்த சட்டம். காரணம், நமக்கு அவ்வளவு சட்டம் தேவைப்படுது. இன்றைக்கும் புது புது சட்டங்களை இயற்றலாம் என்று கூட நமது நாடாளுமன்றத்தில் யோசிக்கிறாங்க. அதாவது மனிதனுடைய அக்கிரமம் பெருக பெருக அதை அடக்குவதற்காக சட்டங்கள் பெருகிட்டே போகும். த மோர் டிரான்ஸ்கிரஷன் ஆஃப் த ஹியூமன் சொசைட்டி, த லா ஆல்சோ பீயிங் இன்க்ரீஸ்ட். சட்டம் எப்போ அதிகம் ஆகுதுன்னா, மனுஷனுடைய பாவம் குற்றம் அதிகமாகும் போகும். இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இருந்த சட்டம் இப்போ நிறைய மாறி இருக்கிறதுக்கு என்ன காரணம், அதனுடைய கீழ்ப்படியாமல் அதிகமாக போயிட்டே இருக்குது. இப்போ போக்சோன்னு ஒரு சட்டம் வந்திருக்கு, ஒரு சின்ன குழந்தையே தொடக்கூடாத இடத்துல தொட்டானா 7 வருஷம் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஒரு அறியாத குழந்தைய இடத்துல தவறாக நடந்தால் உள்ளே தூக்கி போட்டுறாங்க. அந்த சட்டம் 50 வருஷத்துக்கு முன்னால் இல்லையே. ஏன்னா இந்த குற்றங்கள் மலிந்து கொண்டே இருக்கிறது, அதனால் அந்த சட்டம் வளர்ந்து கொண்டே இருக்குது. அதனால் லா இஸ் அன் அஃபிஷியல் ரூல். ஆனால் இந்த லா வந்து ஒரு மனிதன் கீழே சமுதாயத்தில் அதை கஸ்டம், ப்ராக்டிஸ், ரூல், கான்டாக்ட் என்றெல்லாம் கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் துணை வார்த்தைகள். ஒரு சட்டம் என்ற சொல்லே இல்லாமல் பண்பாடு, நாகரீகம், பழக்க வழக்கங்கள், நாங்கள் இப்படி தான் நம்ம ஊரில் சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதே தான். ஆனால் அதற்குள்ளே ஒரு சட்டம் இருக்கிறது. பண்பாடுன்னு சொன்னால் அதற்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு சட்டத்தை குறித்து பேசுகிறீங்க. பழக்க வழக்கம்னா அதுக்குள்ளே ஒரு சட்டம் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஆக மனிதன் வந்து சட்டத்தின் கீழே முரணாக இருக்க முடியாது. மனிதனுடைய 252 எலும்புகளும் அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட இடம் ஒரு சட்டம் போல் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த பக்கம் இருக்கிற முகத்தை பின்பக்கமாக திருப்ப முடியாது, ஏனென்றால் உன்னுடைய எலும்புகள் அவ்விதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த எலும்பு போல, அதனுடைய அசைவை போல தான் இந்த கை கால் எல்லாம் அசையும். எல்லாமே லா தான், எல்லாமே லீகலாக தான் நடக்க முடியும். ஆக சட்டம் இல்லாத சமுதாயம் கிடையாது. அப்போது இந்த வசனத்தை நீங்கள் ஏன் புரிஞ்சுக்கிறதுக்கு தவறாக பார்க்குறீங்க? கடவுள் வந்து ஆதாம் ஏவாளுக்கு ஏன் அந்த சட்டத்தை கொடுக்கணும்,
ஏனென்றால் தேவன் சட்டத்துக்குரியவராக இருக்கிறார், தேவன் நீதிக்குரியவராக இருக்கிறார், தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்படியானால் பரிசுத்தமும் நீதியும் ஜீவனும் உள்ள தேவன் மனிதனை தமது சாயலை உண்டாக்கும் போது அவனும் சட்டத்துக்குரிய மனிதனாக நீதிக்குரியவனாக இருக்க விரும்புகிறார். இந்த உலகம் முழுவதும் சட்டத்தின் கீழ் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம், இயற்கை விதியின் கீழ் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய உடல் கூர் முழுவதும் சட்டத்தின் கீழ் இருக்கிறத பார்க்கலாம். அதனால தான் நேச்சுரல் லா, பயாலஜிக்கல் லா, ஸ்பிரிச்சுவல் லா, இந்த மூணு சரியான ஆசீர்வாத சட்டம் உங்கள் விருப்பங்களின்படியே, உங்கள் வாஞ்சையின்படியே, உங்கள் சந்தோஷத்திற்காக தேவன் தந்திருக்கிறார் என்று சொல்லி இதன் தொடர்ச்சியை நாளை நாம் கேட்போம். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற தகப்பனே, ஆசீர்வாத சட்டம் கீழ்ப்படிதலாக இருக்கிறது என்றும், ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில் எப்போதும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்றும் விளங்கி கொள்ள கிருபை தாரும். இதை கேட்ட மக்கள் உணர்வதற்கான ஆற்றலை தந்தரலும், ஆசீர்வாதத்துக்குள் திரும்பி வர இந்த ஜனங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682, செல்போன் 9385500082. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?